சிவகங்கை தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் யாகசாலை பூஜை கடந்த 30ஆம் தேதி முதல் கால பூஜைகள் தொடங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை தொடங்கி மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது. புனித நீர்க்கடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ராஜகோபுரம், மூலஸ்தானம், நவகிரகம், பிடாரியம்மன் சன்னதி, கணபதி சன்னதி, முருகப்பெருமான் சன்னதி, சுயம்பிரகாஷ்வரர் சன்னதி, அடைக்கலம் காத்த ஐயனார் சன்னதி, விமான தங்க கலசங்களுக்கு சிவாச்சாரியார்களால் வேத மந்திரம் முழங்க புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மதுராந்தகி நாச்சியார், கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன், குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பங்கேற்றனர்.